ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வேஷ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி கிராஸ் கட் ப்ரைடல் வேணி எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் அதுக்கு நந்தியாவட்டையும் ரெட் ரோஸும் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் இது பேங்களூர் ரோஸ் இது எடுத்திருக்கேன் த்ரெட்டு அப்புறம் ஃபோர்டீன் இன்ச்சஸ்ல நீடில் இப்போ இதில் நூல் கோத்து வச்சுக்கோங்க இப்போது இந்த ரோஸை வந்துட்டு இதுபோல் இதழ் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ எல்லா ரோஸ்லையுமே அது போல் இதழ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த நீடில் இந்த இலையை வந்துட்டு மடக்கி கோத்துக்கோங்க ஏன்னால் வந்துட்டு அதுதான் வந்து ஸ்டிஃப்பாக இருக்கும் நமக்கு வந்துட்டு ரோஜா இதழ் வந்துட்டு கிழியாமல் இருக்கணும்னா இது போல் வச்சுக்கணும் ஏன்னா கடைசியாக நம்ம எல்லாத்தையும் நூலில் இழுக்கிறப்போ வந்துட்டு ரோஜா இதழ் கிழியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இது போல் வச்சுக்கோங்க இப்போது இந்த ரோஜா இதழை வந்துட்டு ஒரு சர்க்கிளில் ஃபஸ்ட்டு மூணு வைக்க போகிறேன் நான் இது போல் மடக்கி மூணு வச்சுக்கோங்க மூணு வச்சாச்சு அடுத்தது வட்டையை ஒன்று கோக்க போகிறேன் இதில் இப்போ ஒரு நந்தியா வட்டை இதில் இருக்குது அடுத்தது மூணு ரோஜா இதழ்களை அதே போலயே வந்துட்டு கோக்க போகிறேன் ரோஜா இதழ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கடைசியில் இல்லை கட் பண்ணிவிட்டு கோக்குறதுனாலும் கோக்கலாம் இல்லை கோர்த்துட்டு நம்ம கட் பண்ணிக்கிறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு ரோஜா இதழ் வந்துட்டு கோத்துருக்கேன் நந்தியாவட்டைக்கு அடுத்து இப்போ இந்த கேப்பில் வந்துட்டு ஒரு நந்தியாவட்டையை கோக்குறேன் இப்போது கோர்த்துருக்கிற ஒரு சர்க்கிளில் ரெண்டு நந்தியாவட்டையும் ஆறு ரோஜா இதழும் கோர்த்துருக்கேன் இப்போ ரோஜா இதழ் நீட்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு இப்போது ரெண்டு ரோஜா இதழுக்கு நடுவில் இந்த ரோஜா இதழை கோக்கணும் அதாவது ஏற்கனவே கோத்துனோம்ல ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அதுல இருந்து ரெண்டு ரோஜா இதழ்க்கு நடுவுல இந்த ரோஜா இதழ் வர மாதிரி கோக்கணும் அதே போலதான் கீழே இருக்கிற ரெண்டு ரோஜா இதழ்க்கு நடுவுல நடுவுல இந்த ரோஜா இதழ் வர மாதிரி நம்ம கோக்கணும் மூணு ரோஜா இதழ் வந்துட்டு அது போல கோத்துக்கோங்க திரும்ப இப்போ நந்தியாவட்டைக்கு ரோஜா இதழுக்கும் நடுவில் இந்த நந்தியாவட்டையை கோக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ட்விஸ் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற ரோஜா இதழ்களெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மறுபடியும் வந்துட்டு ரெண்டு ரோஜா இதழுக்கு நடுவில் இந்த ரோஜா இதழை கோக்குறேன் இதே போலவே வந்துட்டு ஒரு சர்க்கிளில் ஆறு ரோஜா இதழ்களும் ரெண்டு நந்தியாவட்டையும் கோக்கணும் இப்போது ஒரு நந்தியாவட்டை கிடச்சது மூணு ரோஜா இதழ்கள் அதுக்கப்புறம் ஒரு நந்தியாவட்டை அதுக்கப்புறம் திரும்ப மூணு ரோஜா இதழ்கள் திரும்பவும் நந்தியாவட்டை இதே ஆர்டரில் தான் வந்துட்டு ஃபுல்லாக நம்ம கோத்துட்ருக்க போகிறோம் நான் வந்து நாலு சர்க்கிள் வரையும் வந்துட்டு கோத்து காட்டுறேன் இப்போதிக்கி ரெண்டு சர்க்கிள் தான் முடிஞ்சிருக்கு நாலு சர்க்கிள் வரையும் கோத்து தான் அது ட்விஸ்டான அந்த லுக் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியும் இப்போது மறுபடியும் வந்துட்டு ரெண் ரெண்டு ரோஜா இதழுக்கு நடுவில் இந்த ரோஜா இதழை வந்துட்டு கோக்குறேன் எப்பயுமே வந்துட்டு ரோஜா இதழ் வந்துட்டு ஒன்று கட் பண்ணிவிட்டு கோத்துருங்க இல்லைன்னா கோத்துட்டு கடைசியில் கட் பண்ணிவிடுங்க இல்லைன்னா வந்துட்டு அதோடய கடைசி இது வந்துட்டு அந்தாண்ட சைடு நீட்டிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு அந்த லுக் வந்துட்டு நமக்கு கிடைக்காது அதனால் கண்டிப்பாக வந்துட்டு ரோஜா இதழ் நீட்டாக இருந்ததுன்னா அடியில் கட் பண்ணி விட்டுடுங்க இப்போது ரோஜா இதழுக்கும் நந்தியாவட்டைக்கும் நடுவில் வந்துட்டு இந்த நந்தியாவட்டையை கோத்துருக்கேன் மறுபடியும் ரோஜா இதழையே தான் கொடுத்துருக்கேன் இது போல் வந்துட்டு ரெட் கலரும் ஒயிட் கலரும் காம்பினேஷனில் வந்துட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு எந்த சாரீக்கு போனாலும் இது வந்துட்டு சூட் ஆகும் நல்ல ஒரு லுக் கொடுக்கும் நமக்கு வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் போகிறப்போ வந்துட்டு நம்ம இந்த வேற எந்த பூவும் வைக்கத்தவள இந்த ப்ரைடல் வேணியை மட்டும் வைச்சாலே நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்துட்டு கொடுக்கும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ப்ரைடல் வேணி வந்துட்டு ஐநூறுரூபா அறநூறுபான்னு வந்துட்டு கடையில் வந்துட்டு விற்கிறாங்க இதை நம்ம ஈஸியாக வந்துட்டு நம்மளே கோத்துக்கலாம் இந்த ப்ரைடல் வேணிக்கு வந்துட்டு நமக்கு தேவையானது ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு ரோஜா பூ தான் தேவைப்படும் அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருப்பீஸ்குள்ளாரி உங்களுக்கு முடிஞ்சிடும் இந்த நந்தியா வட்டை வந்துட்டு நான் வீட்டில் வந்துட்டு பெருச்ச நந்தியா வட்டை தான் இது ஒரு நூறு நந்தியாவட்டையே இருந்தால் போதும் கடையில் வாங்குறதா இருந்தால் ஐம்பது கிராம் நந்தியா வட்டை போதும் இந்த பிரைடல் வேணி பண்ணுறதுக்கு இந்த நீடிலோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் உங்கள் நியர்பை ஷாப்பில் எங்கேயும் கிடைக்கலனா நீங்கள் ஆன்லைனில் வந்துட்டு வாங்கிக்கலாம் நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது இது போல் நீடில் நம்ம வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது போல் கோக்கிறதுக்கு நம்ம கட்டுறதை விட இது போல் கோத்தோன்னா நமக்கு நல்லா டிசைன் டிசைனாக நம்ம வந்துட்டு கோத்துக்கலாம் இப்போது நாலாவது சர்க்கிள் வந்து நம்ம கோத்துட்ருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலாவது சர்க்கிளும் முடிய போகுது பாருங்கள் நாலு நந்தியாவட்ட இந்த சைடும் நாலு நந்தியாவிட்ட நல்லா ட்விஸ்ட் பண்ண மாதிரி ஒரு லுக் இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இதே போல் ஃபுல்லாக கொத்துற வேண்டிதான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் கொத்துக்கோங்க போல் நம்ம கட் பண்ணிவிட்டு முன்னாடியே கட் பண்ணிவிட்டு கூட ரோஜா இதை கோக்கலாம் முடிக்கிறப்போ வந்துட்டு ரோஜா இதழோடையே முடிங்க ஒரு சர்க்கலை முடிக்கிறப்போ ரோஜா இதோடையே முடிங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான லென்த் வந்துட்டு கிடச்சிருச்சு இப்போ இதோடு நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிக்க போகிறோம் இதில் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு நம்ம இலையை கோர்த்து முடிச்சுக்கணும் அப்போ தான் வந்துட்டு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நூலில் வந்துட்டு இழுக்கிறப்போ ரோஜா இதழ் வந்துட்டு கிழியாமல் வரும் அதுவும் இல்லாமல் டிசைன் மாறாமையும் நமக்கு வரும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கோங்க மொத்தமாக ஃபுல்லாக இழுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் மாறாமல் ஸ்லோவாக இழுத்து விட்டுக்கோங்க ஈஸியான மெத்தடில் நம்மளே வந்துட்டு இந்த ப்ரைடல் வேணி வீட்டில் நம்ம பண்ணிக்கலாம் இந்த ஒரு நீடில் இருந்தால் போதும் ஒரு அஞ்சு ரோஸ் மட்டும் போதும் ஒரு அஞ்சு ரோஸ் போதும் இந்த பிரைடல் வேணி பண்றதுக்கு அப்புறம் நந்தியாவட்ட கூட ஒரு நூறு பூ இருந்ததுனாவே போதும் இப்போது கிராஸ்கட் பிரைடல் வேணி நமக்கு இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ